ஹலோ நண்பா, வெல்கம் டு பிரிட்டி ஹாலிவுட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஜிஎஃப் 2 படத்தோட ரிலீஸ் டேட், தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, அது யார் வாங்கியிருக்காங்க, கேஜிஎஃப் 2 டீசர் புதிய சாதனை படைக்க போகுது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2019 யாஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கேஜிஎஃப். கன்னடத்தில் உருவான இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 5 மொழியில் டப் செய்யப்பட்டு வெளியாச்சு. தமிழகத்தில் இந்த திரைப்படம் சரியாக போகலனாலும் உலகம் முழுவதும் 250 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படிச்சுது. இந்த திரைப்படம் வெளியாகும் முன்பே 2 பாகம் எடுக்கும் முயற்சியில் இருந்தார் இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்கள். கேஜிஎஃப் 2 படத்தின் படப்பிடிப்பு 2 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இப்போ கேஜிஎஃப் 2 படத்தோட டீசர் ஒரு புதிய சாதனை படிக்க போகுது. யூடியூப்பில் மட்டும் கேஜிஎஃப் 2 படத்தோட டீசர் 200 மில்லியன் வியூஸ், அதாவது 20 கோடி பார்வைகளை கடந்து முதல் இந்தியன் மூவி டீசர் சாதனை இன்னும் சில தினங்களில் படைக்கப்போகுது. கேஜிஎஃப் 2 திரைப்படம் தேட்டரில் தான்ப்பா ரிலீஸ்னு சொல்கிற மாதிரி நேற்று ஒரு போஸ்டர் விட்டுதாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மான்ஸ்டரை பார்க்கணும்னா திரையரங்குகள் நிறைந்த கேங்ஸ்டர் அதாவது ரசிகர்கள் இருக்கணும்னு கேஜிஎஃப் ஸ்டைல்லே ஒரு பஞ்ச் அடித்து ரிலீஸ் டேட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனாவின் முதல் நாளைக்கு பிறகு பல முன்னணி நடிகர்கள் படம் ஓடிடி பக்கம் போச்சு. ஆனால் தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் மட்டும் தான் பொங்கல் 2021 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி வசூல் சாதனை படைச்சது. அந்த வகையில் கேஜிஎஃப் 2 திரைப்படம் கொரோனா 2 நாளைக்கு அப்புறம் திரையரங்கில் வெளியாகும் பெரிய பட்ஜெட் திரைப்படம். ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை வெளியிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறதா படக்குழு இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கிடையில் டிஎன் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அஃபீஷியலாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 45 கோடிக்கு மேலே விற்கப்பட்டதாக சொன்ன நிலையில் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, ஹோம் பிளே ஃபிலிம்ஸ் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் 2 நிறுவனமும் சேர்ந்தே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. கேஜிஎஃப் 2 திரைப்படம் அசால்ட்டாக 40 கோடிக்கு மேலே ஷேர் கொடுக்கும்னு ட்ரேடிங் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுது. கேஜிஎஃப் திரைப்படம் தமிழகத்தில் கிராஸ் கலெக்ஷனே 1.5 கோடி தான் வசூல் பண்ணுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேஜிஎஃப் 2 திரைப்படம் தியேட்டரில் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு டிக்கோலியோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.